பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வெல்கம் டு கனைவாவல். ஸோ இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு விதமான டிக்கெட் இருக்குங்க. ஒன்று வந்து கனைவா அக்வா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து மூவி லேண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வந்து ஒன்றாகவும் கொடுக்குறாங்க. ஸோ தனித்தனியாக வாங்கினீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 34 euro ஒரு ஆளுக்கு. ஸோ ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக வாங்கினீங்கன்னா 54 euro தான். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் வெரி ஏதாவது நல்ல டிஸ்கவுண்டர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரெண்டுமே சேர்ந்து கம்பைண்டாக வாங்கினீங்கன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிக்கெட்டில் ஒட்டிடுறாங்க. பிகாஸ் இட் இஸ் பர்சனல் லைஃப், உங்களுக்கு மட்டும் தான் அந்த டிக்கெட் அப்படின்றதுனால அதில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஒட்டுவாங்க. ஸோ இங்கே காட்டுக்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு அப்படியே இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த என்ட்ரன்ஸில் வெளியே வந்துருக்கு, உள்ளே வந்துருவீங்க நீங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த கம்பைன் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ எடுப்பாங்களே, ஃபோட்டோ எடுத்து டிக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேப்பும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு லைனாக ஒன்று ஒன்றா நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்தது முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஏன்னா நீங்கள் தண்ணியில் போய் விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாக்கரில் வைக்க தான் விருப்பப்படுவீங்க. ஸோ அதுக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸு, வாஷ்ரூம் எல்லாமே வந்து உள்ளே என்ட்ரான உடனே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த லாக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இதுதான் வந்து அந்த லாக்கருக்கான சிஸ்டமு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன லாக்கர்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி க்ரீனாக காட்டும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய லாக்கர் வேணால் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு 5 euro ஒன் டேக்கு வந்து 5 euro சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. எத்தனை வாட்டி வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ திருப்பி ஓப்பன் பண்ணுற எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து லாக்கர் நம்பர் கேட்கும். ஸோ அந்த லாக்கர் நம்பரை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா திருப்பி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க ஓபன் பண்ணும்போது செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக்கர் ஓபன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இங்க போலாமா? இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரைடு வந்து ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதில் வந்து கண்டிப்பாக இந்த ட்வின் பீக்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து ஸ்லோப் வந்து சடனாக திருப்பி வந்து பீக்கை ரீச் பண்ணி போகுதுங்க. அப்படி செகண்ட் பீக்கை ரீச் பண்ணாத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்னில் வந்துட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்னில் வந்து உங்களுக்கு பாதியிலே வெளியே வரதுக்கு வந்து ஒரு சின்ன படிக்கட்டு மேலே வச்சுருக்காங்க. ஸோ அது வழியாக அவங்க அந்த இதை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து பாதியிலே கொடுத்துறாங்க. அதில் ஒன்றும் காமெடி என்ன சொல்லி பார்த்தா சில பேர்லாம், சார் நான் 100 வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, நிறைய பேர் கூட்டம் வெயிட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் திருப்பி முதல்ல ஆரம்பிங்க க்யூவில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு, பட் ரொம்ப சுவாரஸ்யமான ரைடு அது ஆக்சுவலாக. இதுதான் லேசி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்டாப்பிங் டயர்டாக இருக்கும்போது இந்த பாட்டு வந்து இதில் உட்காந்துட்டு ஒரு ரவுண்டு போனீங்கன்னா அது பாட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. ஃபுல் ரவுண்ட் நீங்கள் போயிட்டு வரலாம், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும்.
ஆக்சுவலாக முதல் நாள் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மூவி இதுக்கு மூவி லேண்டு போகிறதுக்கான பிளான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் போய் காரை பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 7 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு, அதுக்கப்புறம் லாக்கருக்கு ஒரு 5 யூரோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் டிக்கெட் வந்து 34 யூரோ, அப்படி இல்லைன்னா 2 டேஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 54 யூரோ. இதுதாங்க உங்களோட எக்ஸ்பென்ஸாக இருக்க போகிறது. பட் இருந்தாலும் இந்த சமயத்தில் இந்த சீசனுக்கு நீங்கள் இங்கே போய் என்ஜாய் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான சந்தர்ப்பம். ஸோ சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். விரைவில் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மகேஷ். நன்றி, வணக்கம். இன்னும் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நம்ம மூவி லேண்டு போகிறோம். ஸோ அதோட வீடியோவும் அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்காக இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.